வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. பணம் சம்பாதிக்கலாம் எப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஃபுல்லா பாருங்க, பிரீஃபா பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக 100,000 ரூபாய்க்கு கிவ் அவே பண்ணியிருந்தோம். 100,000 ரூபாய்க்கான பரிசுகள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணி 1,50,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்க போறோம். யார் யார் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அனுபவிக்கலாம், அதாவது இந்த கிவ்அவேயும் அனுபவிக்கலாம், பிளஸ் வந்து பணமும் சம்பாதிக்கலாம். சரியா? ஸோ அது எப்படிங்கிறத பிரீஃபாக நான் சொல்கிறேன். இனி வரக்கூடிய ஸ்டெப்ஸை கவனமாக பாருங்க, ஃபுல்லாக பாருங்க, எப்படி இந்த அனுபவிக்கிறதுங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன். சரியா? அதாவது இப்போ நார்மலாக மொபைல் ஃபோன் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப் மூலிமா, பேடிஎம் ஆப் மூலிமா பண்ணும்போது நீங்கள் ஒரு ரீசார்ஜ் 297 ரூபாய் இல்லைன்னா 655 ரூபாய், 555 ரூபாய் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த காசு கூடவே எக்ஸ்ட்ராவாக 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கு. அதாவது ஜிபேல யூஸ் பண்ணிங்கன்னா 555 ரூபாய்க்கு ரீசார்ஜுக்கு 556 ரூபாய் பே பண்ணுறது மாதிரி இருக்கு. ஃபோன்பேனா அதுக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்படி வந்து நிறைய காசை வீண் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபரை தாண்டி ஒரு டெக் ரிவ்யூவரை தாண்டி டெக்னாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த சமுதாயத்துக்கு டெக்னாலஜி மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. அப்போது இப்படி வந்து காசு வந்து வீணாக வந்து இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்களே, இதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் மாதிரி சர்வீஸ் மாடலில் மாற்றி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு, அதாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியிருக்கோம். மல்டி ரீசார்ஜ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் இந்த ஆப் மூலமா பார்த்தீங்கன்னா எந்த நெட்ஒர்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போது கூகுள் பே மூலமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன உங்களுக்கு நஷ்டம்னா நீங்கள் காசு அதிகமாக பே பண்ணுறீங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்வீஸ் சார்ஜுங்கிற பேரில் ஒரு காசை நீங்கள் வேஸ்ட்டாக பே பண்ணுறீங்க, அப்படி தானே? இங்கே நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் கமிஷன் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 1,000 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் தேவைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து உங்கள் வாலெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இதுவே நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ கடை வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அப்போ நிறைய ரீசார்ஜ் நடக்கும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு நாள் அவங்களுடைய வருமானமே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அவைல் பண்ணுறது எல்லாமே நம்ம பிரீஃபாக பார்த்துடலாம். சரியா? இதை தாண்டி பிஸ்னஸ் கொடுக்கணும்னு ஆசையில் நிறைய இருப்பாங்க. ஒரு டெக்னாலஜிஸ்டாக வந்து நாங்கள் என்னென்ன மாடலில் வந்து பண்ண முடியுமோ, அதாவது யூசர்ஸ்க்கும் பெனிஃபிட் கிடைக்கணும், கடை வச்சிருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும், இதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கும் நன்மையை வந்து கிடைக்கணுங்கிற பாணியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி இந்த மாதிரி கான்செப்டில் வந்து ஐடி வந்து கொடுக்க போகிறோம். அப்போது ஐடி வந்து யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத கரெக்டாக எங்களால், அதாவது நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி, ஒரு 10 லட்சம் மேலே வந்து நண்பர்கள் இருக்காங்க. ஸோ 10 லட்சம் பேரையும் எங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ இந்த சேவை யார் யாருக்கு வேணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நண்பா, இனி உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் அவைல் பண்ணுறது எப்படிங்கிற சொல்லித்தரேன். கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 லட்சம் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ 10 லட்சம் மெம்பர்ஸ்க்கும் எங்களை தேடி போய் கண்டுபிடிச்சி இதை வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். யார் யாருக்கு இது தேவைங்கிறத அறிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கிவ்அவே நாங்கள் பண்ணியிருக்கிறோம். சரியா? அதாவது இந்த சாஃப்ட்வேரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் சாஃப்ட்வேருடைய காஸ்ட் வந்து 300 ரூபீஸ் வரும், டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்ட் வந்து 500 ரூபாய் வரும். ஸோ அப்போ நாங்கள் இதை என்ன பண்ணுறோன்னா இந்த சாஃப்ட்வேருடைய காஸ்ட்டை வந்து ஃப்ரீயாக கிவ்அவே மாதிரி கொடுக்கறது என்ன பண்ணுறோன்னா, ரீட்லர் ஐடி வாங்குறவங்களுக்கு 300 ரூபாய் மதிப்பிலான கேட்ஜெட்ஸ், மெயினாக வந்து மொபைல் ஃபோனை வந்து பாதுகாப்பாக சார்ஜ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு நல்ல சார்ஜர் வந்து தேவை. அந்த சார்ஜரை உங்களுக்கு இந்த ஐடி வாங்குறவங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவோம். ஸோ அப்போ ஐடி காஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு ஐடி வந்துடும். சரியா? உங்களுக்கு டபுள் பெனிஃபிட். அதாவது நீங்கள் பே பண்ணுற ஐடிக்கு பே பண்ணக்கூடிய காஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சார்ஜர் கொடுக்குறோம், 300 ரூபாய் மதிப்பிலான, அதோட 350 ரூபாய் மதிப்பிலான சார்ஜர் தான் உங்களுக்கு வரும். அப்போ அதிலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு சேவ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் இப்போ 100 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ரூபாய் கிடைக்கும், 1,000 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 30 ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 300 ரூபாய் கிடைக்கும், 20,000 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 600 ரூபாய் கிடைக்கும். இப்படி குட்டி குட்டியாக நீங்கள் காசும் சேவ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த கிவ்அவேயை அனுபவிக்கலாம். அப்போது தேவையானவங்க மட்டும்தான் இதை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் பண்ணும்போது கரெக்டாக எங்களால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இவங்களுக்கு ஐடி தேவை, அதனால தான் இந்த கிவ்அவேயில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பொருளை எங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக கிவ்அவே மாதிரியும் கொடுக்க முடியும். எங்களுக்கும் பெரிய, அதாவது ஒரு 10 லட்சம் பேர் எங்களை எங்கள் டீம் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போது வந்து அந்த ஃப்ளோ அந்த மாதிரி சிக்கல்களை இதை வந்து இந்த கிவ்அவே மூலமா எங்களுக்கு தவிர்க்கிறதுக்கு
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். ஸோ உங்களுக்காக கிட்டத்தட்ட இப்போதைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேட்ஜெட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ அல்ல தீரா மீன்ஸ் இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு கேட்ஜெட்ஸ் தீரது வரைக்கும் தான் இந்த ஐடி வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் ஐடி வந்து எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா மேக்சிமம் எங்களுடைய இந்த வருஷ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பட்ஜெட், அதாவது எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இதை தாண்டி சேனலில் வரக்கூடிய ரெவன்யூவில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டுருக்குறோம். TNCSEsevai.com இப்படி ஒரு கம்யூனிட்டி நாம் வந்து ஃபோன் பண்ணிருக்கிறோம். அதாவது இசேவை வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய மாத வருமானம் 30,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அதுக்கு ஒரு சந்தையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி, அதாவது ஒரு டெக் ரிவ்யூவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ்ட் வந்து பண்ணக்கூடிய வேலைகள் வந்து யாருமே பொதுவாக பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜிஸ்ட்னால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது டெக்னாலஜி மூலியமா நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா, இனி வந்து இந்த ஐடியை வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும், ஸோ அதை சொல்லியிருக்காங்க. சரியா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும், இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்குக்கு போனீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது ஒரு பேஜ் வரும். சரியா, இந்த லிங்க் மூலியமாக போய்க்கலாம். இல்லை VLE சொசைட்டி, VLE, V ஃபார் வெஜ், எல் ஃபார் லாங், இ ஃபார் எலஃபண்ட், இந்த ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்கும். VLESocietytamil.com இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஸ்டோருங்கிற ஒரு பேஜ் வரும். அங்கே ஸ்டோருக்குள்ளாடி போனீங்கன்னா மல்டி ரீசார்ஜ் கிவ்அவே, ஸ்பெஷியல் கிவ்அவேன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். நண்பா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது நார்மல் யூசர்னால் இப்போ நார்மலாக நீங்கள் ஜிபே மூலியமாக ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அவங்க நார்மல் யூசரில் வருவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நார்மல் யூசரில் வருவாங்க. ஸோ அப்போ நார்மல் யூசர்னா நார்மல் யூசர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இதுக்கப்புறமா இப்போ பலசரக்கு கடை வச்சுருப்பாங்க, மளிகை கடை வச்சுருப்பாங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு அடிஷ்னல் இன்கம், ஸோ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு இன்னொரு அடிஷ்னல் ரெவன்யூ வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரீட்டெய்லர்னு வருவாங்க. அப்போது ரீட்டெய்லர் ஷாப்புன்னு ஷாப் ரீட்டெயிலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவது. ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கடை வச்சுருக்கிறவங்க கேட்டகரியில் வருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுங்கிற நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா, இதுக்கப்புறமா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படி எதிர்பார்க்குறவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து ஐடி வந்து, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து புதிய புதிய ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் கஸ்டமருக்கு, அதாவது உங்கள் நண்பர்களுக்கு ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். அது மூலியமாக உங்களுக்கு ஒரு ரெவன்யூ மாடல் இருக்குது. சரியா, ஸோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய ரீசார்ஜ் கடையை தாண்டி ஒரு நாளைக்கு வந்து 5,000-10,000 வந்து ரீசார்ஜ் பண்ணுறவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நார்மல் யூஸருக்கும் உங்களுக்கு 300 ரூபாய் தான் சாஃப்ட்வேரோட காஸ்ட்டு வரும். டிஸ்ட்ரிபியூட்டர் சாரி ஷாப்பு ரீட்டெயிலருக்கும் 300 ரூபாய் தான் காஸ்ட் வரும். 300 ரூபாய்க்கான 300 ரூபாய் பே பண்ணுறீங்கன்னா 350 ரூபாய்க்கான பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சார்ஜராக இருக்கலாம், மல்டி யூஸிங் டேட்டா கேபிளாக இருக்கலாம், 3-in-1 மல்டி யூஸிங் டேட்டா கேபிளாக இருக்கலாம், ஹை குவாலிட்டியான அந்த சார்ஜர் ரிலேட்டடான பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கேட்ஜெட்ஸாக எங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கியிருப்போம். அது வந்து உங்களுக்கு 350 ரூபாய் மதிப்பிலான பொருள் வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்கள் கீழே வந்து நிறைய ஐடி வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு என்ன நன்மைன்னா 500 ரூபாய்க்கு மதிப்பிலான, 500 ரூபாய்க்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ஆர்டர் பண்ணிங்கன்னா 650 ரூபாய் மதிப்பிலான கேட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு அது கூட இலவசமாக வந்துடும். இவ்வளோ தான். சரியா, நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் வீணாக போகாது. ஸோ அதுக்கு ஒரு பொருள் வந்து கிடைக்குது. அந்த பொருளை வந்து யார் கொடுக்குறோம்னா நாங்கள் கொடுக்குறோம். கிவ்அவே கான்செப்டில் நாங்கள் கொடுக்குறோம். ஐடி வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா, அதாவது இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அதாவது பொதுவாக தேவைப்படுறவங்க மட்டும்தான் இப்படி எடுப்பாங்க. அப்போ எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு தந்துடுவோம். அப்போ உங்களுக்கு ஐடி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். ரீசார்ஜ் பண்ண உங்களுக்கு காசு வந்து கிடைக்கும். அப்போ வரிசையார் இந்த இவங்களுக்கு இது தேவை, அதனால தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களால் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இங்கே என்ன அப்படிங்க, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்க சொல்லிட்டு எங்களால் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சு எதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோங்கிறத. சரியா, ஸோ தேவைப்படுறவங்க இந்த பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க. போன வருஷத்தை விடவும் இந்த வருஷம் நாங்கள் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறோம். கூட ஒரு 50,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவாக கிவ்அவே வந்து பண்ணியிருக்கிறோம். சரியா, ஸோ தேவைப்படுறவங்க இந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கட்டும். அதாவது இந்த டெக்னாலஜி மூலியமாக இந்த சொசைட்டிக்கு என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எங்களால் வந்து மேக்ஸிமம் பண்ண முடியுமா, இது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம்.
கண்டிப்பா நிறைய விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள், எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ண முடியும், அதை கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். நான் பக்கீப் சப்போர்ட்டிங்.